சிஸ்டர் சோஃபியா டேனியல் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் டேனியல், அவன் வந்து பிறக்கும் போதே ப்ளூ கலர்ல இருந்தான். ப்ளூ கலர். அப்ப டாக்டர்ஸ் சொன்னாங்க இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிறந்த உடனே ஸ்கேன் எடுக்க கொண்டு போனாங்க. செக் பண்ணாங்க, பண்ணிட்டு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும், ஹார்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் எந்த ஆகாரம் செமிக்காது, அடிக்கடி நெஞ்சு வலியில் அழுவான். எத்தனை வருஷமா அவனுக்கு அந்த பிரச்சனை இருந்தது? பிறந்ததுல இருந்து எப்படி சுகமாச்சு அதை சொல்லுங்க. இப்போ ரெண்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம் சார், எல்லா இடமும் பார்த்தோம், ஒன்றும் சரியாகல. அக்டோபர் மாதம் திரும்ப காய்ச்சல் வந்துச்சு, வந்து திரும்ப அதே மாதிரி அவனுக்கு திரும்ப நெஞ்சு வலி வந்துச்சு. முந்தி வந்து விட்டு விட்டு வரும், இப்போ இருந்த வந்த நெஞ்சு வலி தொடர்ந்து இருந்து தொடர்ச்சியாக வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம் சார், இருந்துகிட்டே இருந்தது. எப்போ வந்தீங்க அந்த ஜபத்துக்கு? நவம்பர் மாதம். என்ன நடந்துச்சு அப்போ? அப்போ வந்து இந்த கடைசியில் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஜெபிக்க வந்தோம். அப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் தலையில் கை வச்சு ஜெபிச்சிங்க. அவனுக்கு வந்து ஹார்ட் வந்து ரைட் சைடு இருக்கு, அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் நீங்கள் அவனோட ரைட் சைடு ஹார்ட்ல கையை வச்சு ஜெபிச்சிங்க. அப்போ ஆகவே அவனுக்கு விடுதலை கிடைக்கும், அவனுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, கடவுள் சுகம் கொடுப்பார் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அதுலேருந்து அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சு வலி இல்லை. அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவனுக்கு வெயிட் தூக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் மாறிட்டு நல்ல சுகமாக இருக்கிறான். வெயிட் தூக்கி மாடி 17 வயசா. இப்போ உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் வலி இல்லை, பிரச்சனை இல்லை. 17 வருஷம் பிறந்ததுலேருந்து இருதயம் பாதிக்கப்பட்டது, ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியும் சுகம் உண்டாகலை, மறுபடியும் அந்த வலி இருந்து கொண்டே இருந்தது. அவனுடைய இருதயம் வலது பக்கமாக, எல்லாருக்கும் இடது பக்கம்தான் இருதயம் இருக்கும், அவனுக்கு வலது பக்கமாக, வலது பக்கம்தான் ஹார்ட் இருக்குது, வலது பக்கம்தான் அவருக்கு இருதயம். ஜெபிக்க வந்தபோது ஆண்டவர் தொட்டிருக்கிறார், ஊழியர் கை வைத்து ஜெபிக்கும் போது தொட்டு, அதுலேருந்து இப்போ வலி இல்லை, நல்ல சுகமாக இருக்கிறீங்க. ஆமாம், நல்ல வெயிட்லாம் தூக்க முடியுது. 17 வருஷம் இருந்த பிரச்சனை மாறிட்டு ஆண்டவர் புது இருதயத்தை கொடுத்துட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 17 வருஷம் பிறந்ததிலிருந்து பாதிக்கப்பட்ட இருதயம் பாருங்க, ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.